ஜிம்ஸ் ஆர் சீட்டிங்கும். இப்போ நம்ம எல்லாரும் ஜிம் போய் ஜாயின் பண்ணும்போது ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஒரு 4 மாசத்துல ஃபிட் ஆயிடலாம், ஒரு வருஷத்துல சிக்ஸ் பேக் வைக்கலாம், அண்ட் இன்னொரு 2-3 வருஷத்துல அர்னால்டுக்கே சவால் விடலான்னு. பட் அந்த மாதிரி ஆசை கனவுகள்லாம் இருந்தாலும் அந்த ஜிம்ல நமக்கு ஒர்க் அவுட் எப்படி பண்ணணும், டயட் எப்படி இருக்கணும், அண்ட் ப்ராப்பர் கைடன்ஸ் ஒன்று இருந்தாதான் நமக்கு ஒரு டீசென்டான ரிசல்ட்டே வரும். பட் அது ஒழுங்கா நடக்குதா? அதனால இந்த வீடியோல இந்த மாதிரி ஜிம்ஸ்லாம் முட்டாத்தனமா என்னோட கிளைண்ட்ஸ் கிட்ட சொன்ன சில கதைகளை தான் பார்க்க போறோம். இவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க, அண்ட் கரெக்டான பதில் என்ன அப்படின்றதையும் நான் சொல்ல போறேன். சோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். எனக்கு ஒரு 100 கணக்கான கிளைண்ட்ஸ் இருக்காங்க, அண்ட் ஒரு சில வருஷமா நான் இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால பல கிளிகிழப்பான கதைகளை என் ட்ரெயினர் இப்படி பண்ண சொன்னாங்க, என் ட்ரெயினர் இன்னைக்கு இது சொன்னாரு அப்படின்னு அவனை டெய்லி பேசிஸ் எனக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் கேட்டதுலேயே இருக்கிறதுலே கேனத்தனமான சில கதைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தெல்லாம் உங்கள் ட்ரெயினர் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருக்கலாம், இல்லை நீங்கள் அட்லீஸ்ட் கேள்வியாவது பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி சில கதைகளை தான் இன்றைக்கி பேச போகிறோம். அண்ட் பிஃபோர் வி கோ இன்டு த வீடியோ, இப்போ நான் சொல்ல போகிற விஷயம்லாம் எல்லா ஜிம்லையும் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஒரு சில ஜிம்ல ஒரு சில ட்ரெயினர்ஸ் இன்னும் இந்த மாதிரி அட்வைஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ யார் மனதையும் புண்படுத்தணும் அப்படின்றது என் நோக்கம் கிடையாது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 20,000 ரூபாய் கட்டின பர்சனல் ட்ரைனர் கிட்ட போயிட்டு ஒரு டயட் கேட்டிருக்காரு. அவரோட வெயிட் 70 kgs இருக்கும், அண்ட் அவரோட கோல் 6-pack ஆப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இவர் கொடுத்த டயட் கரெக்டா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் வந்து இவர் என்கிட்ட கிளாரிபிகேஷனுக்காக வந்தாரு. அவரோட டயட்டை பார்த்து நான் செம்ம ஷாக் ஆயிட்டேன். 70 kgsல இருக்கிற ஒருத்தனோட டயட்ல 400 கிராம் ப்ரோட்டீன் எழுதி கொடுத்துருக்காரு. அதுல 1 kg chicken, 4 scoop வே ப்ரோட்டீன் அண்ட் 15 முட்டை எழுதியிருக்காரு. இந்த டயட்டை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா டைஜஷன் ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அண்ட் கிட்னி ஸ்டோன் கூட வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன்லாம் நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த ட்ரெயினர் கிட்டேயே போயிட்டு இந்த டயட்டை எப்படி கஸ்டமைஸ் பண்ணாரு அப்படின்னு கேட்டு சொல்ல சொன்னேன். அதுக்கு அந்த ட்ரெயினர் கொடுத்த பதில் மிகவும் ஒரு அதிர்ச்சி எனக்கு கொடுத்தது. அவரோட பதில் என்னன்னா, ஜெயம் ரவி ஃபாலோ பண்ண டயட் இதுதான் சார். இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு, இந்த மாதிரிலாம் எனக்கும் பண்ணணும்னு ஆசைதான். பட் ஒரு கால் வருது. ஹலோ, வெயிட் லாஸா? சிம்பு டயட் இருக்காப்பா? ஆ ஓகே சார். 6-pack வேணுமா? சூரிய டயட் ஓகே உங்களுக்கு? ஓ, சூர்யா டயட் தான் வேணுமா? ஓ, அக்கா கல்யாணத்துக்கு அப்புறமா? இல்ல இல்ல, பார்சல் போட்டுக்கலாம். ஓகே, டயட் தான் எப்படின்னா ஒர்க் அவுட். அதுக்கு மேலே என்னோட இன்னொரு கிளைண்ட் ஒருத்தர், அவருக்கு வந்து வயிற்றுலையும் சைட் ஃபேட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு, அண்ட் இதை குறைக்கிறத ஒரு கோலை வச்சு தான் அவர் ஜிம் ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் அதை குறைக்கணும் அப்படின்னு அந்த ட்ரெயினர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் ஃப்ளோர் ஒர்க் அவுட்ஸில் ஆப் ஒர்க் அவுட் மட்டுமே கொடுத்துருக்காரு. அதாவது ஆப்ஸ் ஒர்க் அவுட் ஃப்ளோரில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ, அவருக்கு என்னெல்லாம் ஒர்க் அவுட் தெரியுமோ, அது எல்லாத்தையும் அவர் கொடுத்து இவரை வந்து எக்ஸாஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த 10-minute ஆப் ஒர்க் அவுட் ரொட்டீன், 7-minute ஹிட் செஷன்ஸ் அண்ட் ஆப்ஸ் இன் 2 weeks அப்படின்லாம் போடணும்னு எனக்கும் ரொம்ப ஆசை தான். பிகாஸ் இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில், இந்த ஃபிட்னஸ் சேனல்ஸில் இந்த டாபிக்ஸ்லாம் ரொம்ப பாப்புலரா ஈஸியா வியூஸ் வாங்கக்கூடிய ஒரு டாபிக். பிகாஸ் எல்லாருமே ரிசல்ட் ரொம்ப சீக்கிரமா வரும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் தேடி தேடி பாக்குறாங்க. எனக்கும் ஒரு சின்ன ஆசை இருக்கு, 17 hours 31 minutes 25 seconds ஆப் ஒர்க் அவுட் ரொட்டீன் அப்படின்னு போட்டு மில்லியன் கணக்கில் வியூஸ் வாங்கி 3-4 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணும்னு. பட் அதை மட்டும் பண்ணா ஆப்ஸ் வராது, அண்ட் மக்கள் அந்த மாதிரி ஏமாத்தக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல எண்ணம் உள்ள யூடியூபரா இருக்கிறதுனால நான் அதை பண்ணல. பிளீஸ் லைக் திஸ் வீடியோ, 1 like is equal to 1 prayer. இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் நான் சொல்லிட்டேன்னா இந்த மிஸ்டேக்கை நீங்க அதுக்கப்புறம் பண்ண மாட்டீங்க. இப்போ ஆப்ஸ் அப்படின்றது நம்மளோட மற்ற மசில் மாதிரி அதுவும் இன்னொரு மசில் தான். இப்போ எப்படி உங்களோட பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ் அண்ட் லேட்ஸ்லாம் ஒரு மசிலோ அதை நீங்க எப்படி ஆக்டிவேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் உங்களோட ஆப்ஸையும் ஆக்டிவேட் பண்ணணும். அண்ட் இந்த ஆக்டிவேஷன்லாம் 7 minutes-11 minutes பண்றதை விட ப்ராப்பராக ஒரு 3-4 ஒர்க் அவுட்டை சூஸ் பண்ணி ப்ராக்ரஸிவ் ஓவர்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோட ரிசல்ட்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும். இதுக்கு நான் சஜஸ்ட் பண்ற 3 workouts, கேபிள் கிரன்ச்சஸ், ஹேங்கிங் லெக் ரைசஸ் அண்ட் கேபிள் வுட் சாப்ஸ். இப்போ இந்த 3 workoutயும் நான் ஏன் சொல்றேன்னா, இந்த 3 workoutல தான் உங்களால் வெயிட் வச்சு ஈஸியாக ப்ராக்ரஸிவ் ஓவர்லோட் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நான் 7 நிமிஷத்துக்கோ 10 நிமிஷத்துக்கோ 20 நிமிஷத்துக்கோ ஃப்ளோர்லேயே தான் இருப்பேன் அப்படின்னா அது உங்கள் வெயிட். அண்ட் இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா, இப்போ நீங்கள் ஆப்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணாலும் அதுக்கு மேலே இருக்கிற ஃபேட் லேயரை நீங்கள் குறைச்சாதான் அந்த ஆப்ஸ் உங்களுக்கு வெளியே தெரியும். இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ ஒரு 2 bus இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு பஸ் தான் நீங்கள் போட போகிற ஆப்ஸ் ஒர்க் அவுட், அண்ட் இன்னொரு பஸ் தான் உங்களோட கேலரி டெபிசிட், உங்களோட டயட் அண்ட் உங்களோட கார்டியோ. இப்போ நீங்கள் ஆப்ஸ் ஒர்க் அவுட் போடுறதுனால உங்கள் ஆப் மசில் வளர்ந்து அது வந்து முன்னாடி வரப்போகுது. அண்ட் இந்த சைடில் 1 way இப்போ நீங்கள் கேலரி டெபிசிட்ல இருந்து நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணி கார்டியோ பண்ணுறதுனால உங்கள் ஃபேட் லேயர் இந்த சைட்லேருந்து குறைஞ்சிட்டே வரப்போகுது. ஸோ ஒரு பாயிண்ட்ல இந்த 2 busம் கிளாஷ் ஆகி ஆக்சிடென்ட் நடக்கும்போது உங்களோட ஆப்ஸ் வெளியே. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா, இந்த மாதிரி ஃப்ளோர் ஒர்க் அவுட்ஸ் 14 நாளைக்கு பண்ணால் ஆப்ஸ் வரும்னு நம்பின லட்சக்கணக்கான மக்கள்ல நானும் ஒருத்தன். பார்த்துக்கிட்டு இருந்த எங்கனாலேயே தாங்க முடியல, நீங்க எப்படின்னே தாங்கினீங்க, எல்லாம் பழகிருச்சுரா.
அடுத்த கதை சப்ளிமெண்ட்ஸை பற்றி. இந்த வே ப்ரோட்டீன் கிரியேட்டின் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டுமே என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு என்னால் சொல்லிட முடியாது. பிகாஸ் இந்த மாதிரி பல பேர் மாட்டியிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா, அந்த ட்ரெயினர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் இவர் காசு கொடுத்து வாங்கிட்டாரு. அண்ட் அந்த சப்ளிமெண்ட்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து எனக்கு அமிச்சு இந்த நல்ல ப்ராடக்டா அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. நான் அந்த ஃபோட்டோஸை பார்க்குறேன், அதில் ஒரு பிராண்ட் நேம் எழுதிருக்கு, நான் வந்து பேர் சொல்ல விரும்பல. பட் அந்த பிராண்ட் நேமை பற்றி நான் இதுவரைக்கும் எங்கேயுமே கேள்விப்பட்டதே இல்லை. சரி, இந்த பிராண்ட் உண்மையிலே ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலான்னா வெப்சைட் கிடையாது. சரி, ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கா அப்படின்னு பார்த்தா இன்ஸ்டா பேஜும் கிடையாது. வெப்சைட் இன்ஸ்டா இல்லாதது கூட பரவாயில்ல, அதோட பேக்கேஜிங் ரொம்ப ரொம்ப லோக்கலாக இருந்தது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு டவுட் வந்து, நான் அவர்கிட்ட கேட்டேன் இது எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னு. அவர் 5000 ரூபீஸ் கொடுத்து இதை வாங்கியிருக்காரு. ஸோ இன்கேஸ் இப்போ யாராவது ஊர் பேர் தெரியாத ஒரு வே ப்ரோட்டீன் பிராண்டை உங்ககிட்ட புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. பிகாஸ் எந்த ஒரு டீசென்டான ஒரு பிராண்டும் வெப்சைட் கூட இல்லாமல் ஒரு வே ப்ரோட்டீன் கம்பெனி நடத்த மாட்டாங்க. அண்ட் எனக்கே ஒரு நாளைக்கு அத்தனை மீல் வரும், ஹாய் வி ஆர் ஃப்ரம் சக்திமான் வே ப்ரோட்டீன் கம்பெனி அண்ட் வி வாண்ட் யுவர் சேனல் டு ப்ரொமோட் அவர் ப்ராடக்ட்னு. பட் நான் எந்த ப்ராடக்ட்டை கன்சியூம் பண்ணனோ அதை தான் மற்றவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ற காரணத்தினாலேயே நான் முக்காவாசி இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸை ரிஜெக்ட் பண்ணிடுவேன். இப்போ இந்த ப்ரோட்டீன் பவுடர் ஸ்கேம் நம்ம ஊரில் ரெண்டு விதமாக நடக்குது. ஒரு விதம் என்னன்னா, அது ப்ரோட்டீன் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் டைனபால் அதாவது அந்த ஸ்டெராய்டை அதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பிகாஸ் அப்போ தான் நீங்கள் அந்த ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டு உங்களுக்கு ரிசல்ட் பயங்கரமாக வரும். அண்ட் ரிசல்ட் வந்ததுன்னா அதை காட்டியே அவங்க இன்னும் நிறைய பேர்கிட்ட வைக்கலாம். ஸோ இது ஒரு ஸ்கேம். அண்ட் ரெண்டாவது ஸ்கேம் என்னன்னா, இப்போ அந்த பேக்கெட் பார்க்கறதுக்கு அப்படியே ப்ரோட்டீன் மாதிரியே இருக்கும், அதோட பேக்கேஜிங் அதோட ஸ்டிக்கரிங் இதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு உள்ள இருக்கிற ப்ரோட்டீன் எடுத்துட்டு அவங்க அதுக்கு பதிலாக பால் பவுடரில் ஃப்ளேவரை மிக்ஸ் பண்ணி அதில் போட்டுருவாங்க. நீங்க ஓகே நமக்கு வந்து சீப்பா இவர் வந்து 2000 ரூபீஸ் டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவீங்க. பட் அது ப்ரோட்டீனே இல்லை அப்படின்றது வித்தவருக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இப்போ என்னோட கிளைண்ட்ஸ்க்கு வர ட்ரைனர்ஸ் மட்டும் தான் இப்படியா இல்லை எல்லாருக்குமே இப்படி தானா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்னோட இன்ஸ்டாகிராம் @tharunkumar.co இதை பற்றி ஒரு ஸ்டோரி போடுறேன். உங்களுக்கு வந்ததுலேயே இருக்கிறதுலே ஒஸ்ட் ஃபிட்னஸ் அட்வைஸ் எதுன்னு அதில் ஆயிரக்கணக்கான பேர் உங்களோட கஷ்டத்தெல்லாம் சொல்லியிருந்தீங்க. அதில் வர சில கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது என்னோட கிளைண்ட்ஸ்க்கு வந்த ட்ரைனர்ஸ்லாம் ரொம்ப ஒரு எலிட் கிளாஸ் ட்ரைனர்ஸ் அப்படின்ற அளவுக்கு உங்களை வச்சு செஞ்சுருக்காங்க. அதில் வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் இப்போ ஒன்றொன்னா படிக்கிறேன். டேக் பிடி அண்ட் எவ்ரி திங் வில் கம் டு யூ. ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, பிடி எடுத்துகிட்டு மாலல் காமௌண்டனோட ஒரே ஒரு டேட்டுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ண ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டு சொல்லுங்கள். சப்போஸ் ஏதாவது வாய்ப்பு இருந்துன்னா நாளைக்கே நான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நீ தான் என்னோட ட்ரெயினர் தல. அடுத்து, he doesn't know anything about calories bro, although he was in the fitness field for 4 years. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்னவா இருக்கலாம் அப்படின்றத நான் இப்ப சொல்றேன். இப்ப most of the gymsல இருக்கிற சீனியர் ட்ரைனர்ஸ்லாம் ஒரு 7 to 8 இயர்ஸ் முன்னாடி அவங்களோட வேலையில அவங்க ஜாயின் பண்ணிருப்பாங்க. அவங்க ஜாயின் பண்ணும்போது மேபி அவங்க ஒரு பாடி பில்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்க ஜாயின் பண்ணிருக்கலாம். பட் பிரச்சனை என்னன்னா, மாடர்ன் சயின்ஸ் வருஷம் வருஷம் அப்டேட் ஆயிட்டே இருக்கும். இந்த மாடர்ன் சயின்ஸ்ல எந்த அளவுக்கு அவங்க எஃபோர்ட் போடுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும். பட் இங்க பிரச்சனை என்னன்னா, most of the trainers அந்த மாடர்ன் சயின்ஸை கத்துக்கிறதுக்கு அந்த அளவுக்கு அவங்க எஃபோர்ட் போடுறது இல்ல. அவங்க சொல்ற மெத்தட்ஸ்லாம் அவங்களுக்கோ இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கோ ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கலாம். பட் எல்லாருக்கும் ஒரே பாடி இருக்கிறது இல்ல, அண்ட் எல்லாருக்கும் ஒரே ரிசல்ட் வராது. பட் இவங்க ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்ததுனால அதுதான் கரெக்ட் மெத்தட் அப்படின்னு நினைச்சிட்டு அதையே எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுல நிறைய பேர் தெரிஞ்சே தப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்றது இல்ல. இப்ப நிறைய பேருக்கு அதுதான் உண்மை அப்படின்றத அவங்க இன்னும் நம்பிட்டு இருக்காங்க. பட் இது அல்டிமேட்லி ஃபாலோ பண்ண போறது நீங்க தான். சோ அவங்க தெரிஞ்சு சொல்றாங்களா, சயின்ஸை புரிஞ்சு சொல்றாங்களா அப்படின்றத நீங்க தான் செக் பண்ணணும். அடுத்து, பிடி போடுங்கன்னு சொன்னாங்க, நானும் 30,000 ரூபா கொடுத்து வேஸ்ட் பண்ணிட்டேன். ஷிட் ப்ரோ, நீங்கள் ஆக்சுவலி என்னோட 120 டேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்கலாம். இதில் 24,000 ரூபா சேவும் ஆயிருக்கும், அட் தி சேம் டைம் டிரான்ஸ்ஃபார்மும் ஆயிருப்பீங்க. லிங்க் இன் பயோ. அடுத்து, ஒன்லி டேக் 20 to 30 seconds இன் பிட்வீன் செட்ஸ். இப்போ நீங்கள் ஒரு 20 to 30 seconds தான் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களால் போடுற ஒரு ஒரு செட்டையும் மேக்ஸிமம் கெப்பாசிட்டிக்கு புஷ் பண்ண முடியாது. பிகாஸ் 20 செகண்டுக்கு முன்னாடி போன செட்லேருந்தே உங்களோட மசில் இன்னும் ஃபுல்லாக ரிகவர் ஆயிருக்காது. அதுக்குள்ளே நீங்கள் அடுத்த செட்டை போட்டிங்கன்னா உங்களால் அந்த மேக்ஸிமம் கெப்பாசிட்டிக்கு புஷ் பண்ண முடியாது. பிகாஸ் ஆப்வியஸ்லி நீங்கள் 20 செகண்ட் தான் கேப் போட்டிங்கன்னா உங்களால் வெயிட் அவ்வளோவா தூக்க முடியாது. அண்ட் வெயிட் அவ்வளோவா தூக்கலைன்னா நீங்கள் மசில் பில்டிங் பொட்டன்ஷியலை அங்கே மிஸ் பண்ணுறீங்க. ஸோ ஆல்வேஸ் ஒரு ஒரு செட்டுக்கும் 2 to 3 minutes ஆச்சு ரெஸ்ட் எடுங்க. இப்போ இதோட இந்த முட்டாத்தனமான குவெஸ்டின்ஸ்லாம் முடியுதா அப்படின்னு கேட்டால், அதுதான் இல்லை. காட்டன் ஷார்ட்ஸ் போட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணா ஆன்மை குறைஞ்சிரும், குப்புறப்படுத்தா வயிறு குறையும், நோ வாட்சிங் பான், ஒர்க் அவுட் பண்ணும்போது சிரிச்சா ஹார்ட் அட்டாக் வரும். அங்க போய் அந்த ட்ரெயினர் நல்லா பல்கா ஹல்க்குக்கே காம்படிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கிறதுனால இவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில நிறைய டைம் அண்ட் மணி வேஸ்ட் பண்றீங்க. இப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு ரெண்டு சொல்யூஷன் இருக்கு. ஒன்னு, அந்த ட்ரெயினரை போய் கிராஸ் குவெஸ்டின் பண்ணி சயின்டிபிக்கலா கேள்வி கேட்கறது. அண்ட் ரெண்டாவது, அந்த பேசிக் ஃபிட்னஸ் சயின்ஸை நீங்களே கத்துக்கிறது. அங்கதான் என்னோட ஃபிட்டெக்ஸ் 120 டேஸ் ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் வருது. இப்ப இந்த ப்ரோக்ராம்ல உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி என்னெல்லாம் திங்ஸ் தேவைப்படும் அப்படின்றதுல இருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் முடிஞ்சு அந்த டிரான்ஸ்ஃபார்ம் பாடியை எப்படி மெயின்டைன் பண்ணணும்ன்ற வரைக்கும் எல்லா டீடைல்
டீடைல்ஸும் இன்டெப்தா உள்ள இருக்கும். இந்த ப்ரோக்ராமை நீங்க ஒரு வாட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா வேற எந்த ஒரு ட்ரைனர் கிட்டையும் போயிட்டு உங்க கேஷ் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பிகாஸ் அந்த அளவுக்கு டீடைலிங் இந்த ப்ரோக்ராம்குள்ள இருக்கு. இந்த ப்ரோக்ராமோட லாஸ்ட் பேட்ச் ஃபுல் ஆயிடுச்சு அண்ட் அடுத்த பேட்ச்லயும் நாங்க லிமிடெட் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் தான் எடுப்போம். ஸோ சப்போஸ் அந்த லிமிடெட் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் நீங்களும் வரணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வெயிட் லிஸ்ட் ஃபில் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி முட்டாதனமான ஃபிட்னஸ் டிப்ஸ் எல்லாம் நான் இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஒரு 17,000 லைக்ஸ் வந்ததுன்னா இதே வீடியோக்கு நான் பார்ட் 2 ஒன்று போடுறேன். ஸோ அதோட இந்த வீடியோ முடிகிறது. பீஸ் அவுட்.